அதிகாரம் பத்து எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாள விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியலின் குமாரன் செக்கனியா இஸ்ராவை நோக்கி நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரிகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு இப்பொழுதும் அந்த ஸ்திரிகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடை கூட இருப்போம் நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான் அப்பொழுது இயசரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதான மாணவர்களும் இஸ்ரேவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான் அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசிலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருளெல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறை இருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசிலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள் அப்படியே யூதா பென்யமின் கோத்திரத்தார் எல்லாரும் மூன்று நாளைக்குள்ளே எருசலேமிலே கூடினார்கள் அது ஒன்பதாம் மாதம் இருபதாம் இருந்தது ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமலையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி நீங்கள் இஸ்ரேவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோட பிரதியுத்தரமாக ஆம் நீர் சொன்ன வார்த்தைகளின்படியே செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள் இது மாறிக் காலமுமாயிருக்கிறது இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலையல்ல இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும் இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறு ஜாதியான ஸ்திரிகளை கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள் ஆசகேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் எக்ஸியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள் மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள் சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள் ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி பத்தாம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரீகளைக் கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள் ஆசாரிய புத்திரரில் மறு ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யாரென்றால் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசையா எலியேசர் யாரிப் கெதலியா என்பவர்கள் இவர்கள் தங்கள் சிறிகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்துக் கொடுத்து தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள் இம்மேரின் புத்திரரில் அனானியும் சபதியாவும் ஆரிமின் புத்திரரில் மாசையா எலியா சமாயா எகியேல் உசியா என்பவர்களும் பஸ்கூரின் புத்திரரில் எலியோனாய் மாசையா இஸ்மவேல் நெதனையேல் யோசபாத் யலாசா என்பவர்களும் லேவியரில் யோசபாத் சிமேயி கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா பெத்தக்கியா யூதா எலியேசர் என்பவர்களும் பாடகரில் எலியாசிபும் வாசல் காவலாளரில் சல்லும் தேலேம் ஊரி என்பவர்களும் மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரமியா எசியா மல்கியா மியாமின் எலையாசார் மல்கிஜா பெனாயா என்பவர்களும் ஏலாமின் புத்திரரில் மத்தனியா சஹரியா எகியேல் அப்தி எரிமோத் எலியா என்பவர்களும் சத்துவின் புத்திரரில் எலியோனாய் எலியாசிப் மத்தனியா எரிமோத் சாபாத் அசிசா என்பவர்களும் பெபாயின் புத்திரரில் யோகனான் அனனியா சாபாயி அத்லாயி என்பவர்களும் பானியின் புத்திரரில் மெசுல்லாம் மல்லூக் அதாயா யாசுப் செயால் ராமோத் என்பவர்களும் பாகாத் மோவாபின் புத்திரரில் அத்னா கலால் பெனாயா மாசையா மத்தனியா பெசலையேல் பின்னூயி மனாசே என்பவர்களும் ஆரீமின் புத்திரரில் எலியேசர் இஷியா மல்கியா சமாயா ஷிமியோன் பென்னியமின் மல்லூக் செமரியா என்பவர்களும் ஆசூமின் புத்திரரில் மத்னாயி மத்தத்தா சாபாத் எலிபேலேத் எரமாயி மனாசே சிமெயி என்பவர்களும் பாணியின் புத்திரரில் மாதாயி அம்ராம் ஊவேல் பெனாயா பெதியா கெல்லு வனியா மெரமோத் எலையாசிப் மத்தனியா மதனாய் யாசாய் பாணி பின்னுயி சிமையி செலேமியா நாத்தான் அதாயா மக்னாத் பாயி சாசாயி சாராயி அசரையேல் செலேமியா செமெரியா சல்லூம் அமெரியா யோசேப் என்பவர்களும் நேபோவின் புத்திரில் ஏஎல் மத்தித்தியா சாபாத் செபினா யதாய் யோவேல் பெனாயா என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் மறு ஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள் இவர்களில் சிலர் கொண்டிருந்த ஸ்திரிகளத்தில் பிள்ளைகளைப் பெற்றிருந்தார்கள்